Hello friends, இன்னைக்கு நம்ம பண்ண போறது பிஸ்கட் வச்சு ஒரு கேக் தான் பண்ண போறோம். அதுக்கு நான் ஒரு பாக்கெட் பிஸ்கட் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பிஸ்கட்டை வந்து உடைச்சு வச்சிருக்கேன். இது ஒரு பவுல்ல இருக்கு. இது நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு அத கொஞ்சம் ஒரு பவுடர் மாதிரி அரைச்சுக்கலாம். அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு பால் சேர்த்துட்டு அதையும் இன்னொரு தடவை மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கலாம். அதையும் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதை அடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு கேக்குக்கு வேண்டிய அந்த பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை, அதனால நான் ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு கப்பில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதை ஃபுல்லாக்கிக்கலாம். ஃபுல்லாக நிறைக்க வேண்டாம், ஒரு 3/4 மட்டும் போட்டுட்டு மேலே கொஞ்சம் நட்ஸு போட்டு விட்டுறேன். இது மாதிரி 2 கப்லையும் ஆக்கிட்டேன். இப்போது நான் குக்கர் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு 2 கப்பையும் வச்சுட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி விசில் இல்லாமல் ஒரு 30 மினிட்ஸ் சிம்லே வச்சு குக் பண்ணிடலாம். இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு நம்மளோட கேக்கு. அதை ஒரு கத்தி வச்சு அதை உள்ளே வச்சு பார்த்தா அதில் ஒட்டாமல் வரணும். இப்போ ஒட்டலை, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அதை வெளியில் எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ நான் கொஞ்சம் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம எம்மியான கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.